ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபுரியர் லா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தோன்னா, எம்எல்டி டீட்டா சிஸ்டம் வாட் இஸ் தி டைமென்ஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட டைமென்ஷன் ஃபார்ம் வந்து கேட்குறாங்க. நம்ம கேவோட ஃபார்மில் தெரியும், கியூ பை டிடி பை டிஎக்ஸ். இதோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் கெல்வின் தெரியும். வாட் வந்து ஜூல் பர் செகண்ட்ஸ்னு எழுதிக்கலாம், டூ மீட்டர் கெல்வின். ஜூலுக்கு வந்து நமக்கு டைமென்ஷன் வந்து டெரிவ் பண்ணிக்குவோம், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூன்னு. ஸோ செகண்ட்ஸ்க்கு வந்து டி, எம் இஸ் மீட்டர், ஸோ எல், கே இஸ் கெல்வின், அந்த டெம்பரேச்சர் இஸ் டீட்டா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எம்எல் டி பவர் மைனஸ் த்ரீ, டீட்டா பவர் மைனஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஸ்டீல் பிளேட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க. ஸோ கே இஸ்குவல் டு 50 வாட் பர் மீட்டர் கெல்வின் அண்ட் திக்னஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல் இஸ் 10 சென்டிமீட்டர், சேம் 2 மீட்டர், பாசஸ் எ ஹீட் ஃப்ளக்ஸ் பை கண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 25K, கே வந்து 10³ன்னு மாற்றிக்கோங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஹார்ட் சர்ஃபேஸ் இஸ் 100°C, T1 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் கூலர் சைட் அப்படின்னு கேட்குறாங்க. T1 கொடுத்துருக்காங்க, T2 கேட்குறாங்க. நம்ம கியூ ஃபார்முலா தெரியும், கே இன்டூ டெல்டி பை எல். ஸோ கியூ தெரியும், கே தெரியும், எல் தெரியும், டெம்பரேச்சரில் T1 மட்டும் தெரியும். ஸோ ரிவர்ஸ் சர்ஃபியூஷன் தான், டெல்டி மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. டெல்டி வந்து T1 மைனஸ் T2 தெரியும். ஸோ நம்ம T2 தான் கண்டுபிடிக்கணும். T2 அந்த சைட் கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா T1 மைனஸ் க்யூ இன்ட்டு எல் பை கேன்னு கிடைக்குது. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்குது, டெம்பரேச்சர் வந்து 50°C. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்னேஸ் ஹாசியாக 20 சென்டிமீட்டர் திக் வால்னு சொல்லுவாங்க. ஸோ லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், மீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்டு வேல்யூ ஆஃப் தெர்மல் கனெக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க, 0.8. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஃபார் தி சேம் ஹீட் லாஸ் ஃப்ரம் தி ஃபர்னேஸ் வாட் வில் பி தி திக்னஸ் ஆஃப் தி வால், தெர்மல் கனெக்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் 0.16 வாட் பர் மீட்டர் கெல்வின். இப்போ ஹீட் லாஸ் அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேமாக இருக்குது, ஆனால் கே வந்து வேறு வேல்யூ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ L1 K1 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு K2 கொடுத்துருக்காங்க, L2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹீட் லாஸ் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க, Q1 Q2 வந்து சேம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் K1 இன்டூ டெல்டி பை L1 இஸ் கொல் டு K2 இன்டூ டெல்டி பை L2. டெல்டி டெல்டி கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியாத வேல்யூ வந்து இப்போது L2 மட்டும்தான். ஸோ L2 வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 0.04 மீட்டர்னு கிடைக்குது, அதாவது 4 சென்டிமீட்டர். அந்த ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து ஃபுரியர் வால் இஸ் 10 சென்டிமீட்டர் திக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல் இஸ் 10 சென்டிமீட்டர், மீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கிலோவில் இருக்குது, அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் டெம்பரேச்சர் இஸ் மெயின்டைன்ட் 525 சொல்லியிருக்காங்க. ஸோ T1 இஸ் 525, தி சரௌண்டிங் டெம்பரேச்சர் அவுட் சைட் தி ஃபர்னேஸ் இஸ் 25°C. ஸோ T2 வந்து 25 சொல்லியிருக்காங்க. தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபர்னேஸ் இஸ் 20 m². அண்ட் ஏரியா இஸ் கிவன். நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போது வந்து ஹீட் ஃப்ளக்ஸ், யூ இஸ் கொல் டு கே இன்டூ டெல்டி பை எல் தெரியும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டைரக்ட் சப்ஸ்டியூஷன், வேல்யூ வந்து 500 kW/m² கிடைக்குது. ஸோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன் அன் ஈக்வேஷன் ஆஃப் ஃபுரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் ஹீட் ஃப்ளோ த்ரூ எ பாடி பர் யூனிட் லென்த் இஸ் யூ கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் சைன் ஆஃப் கே இந்த ஈக்வேஷன் இஸ் டு டேக் கேர் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. நெகட்டிவ் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் இன்க்ரீசிங் திக்னஸ். ஸோ டிக்ரீசிங் டெம்பரேச்சர் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் இன்க்ரீசிங் திக்னஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது, சாரி, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது ஒரு வால் இன்னொரு வால்க்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் நம்மளோட கேஸு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் இன்க்ரீசிங் திக்னஸ். ஸோ இன்க்ரீசிங் டெம்பரேச்சர்னா T2 மைனஸ் T1 வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், ஃப்ளாட் வால் வித் தெர்மல் கனெக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க, 0.2 கிலோ வந்து
மல்டிப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு அவுட் சைட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஒன் டி டூ அதுலேருந்து டெல்டி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் டு தி வால் கியூ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து திக்னஸ் எல் தான் கேட்குறாங்க. ஸோ எல் ஃபார்முலா கியூலேருந்து எல் ஃபார்முலா எடுத்துக்கலாம். கே இன்டூ டெல்டி பை கியூ டேரக்ட் சர்ஃபியூஷன் பண்ணால் எல் வந்து 40 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிளேன் வால் இஸ் 20 சென்டிமீட்டர் திக்னு சொல்கிறாங்க. ஸோ எல் இஸ் 20 சென்டிமீட்டர் சேஞ்ச் இட் 2 மீட்டர் வித் இன் ஏரியா பர்பெண்டிகுலர் டு தி ஹீட் ஃப்ளோ ஆஃப் 1 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் ஹேஸ் ஏ தெர்மல் கனெக்டிவிட்டி கே ஈக்குவல் டு 0.5 சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 கெல்வின் போட்டுக்கலாம். ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. ஸோ கியூ வந்து ஃபார்ம்லாம் கே ஏ டெல்டி பை எல். ஸோ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் போட்டோன்னா 0.25 கிலோவாட்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஏ பிளேன் ஆஃப் லென்த் எல் கொடுத்துருக்காங்க. லென்த் 4 மீட்டர், ஹைட் 3 மீட்டர் அண்ட் திக்னஸ் 0.2 மீட்டர். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா லென்த்து ஹைட்டு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு வாலில் தான், வாலில் பார்க்கும்போது வாலோட திக்னஸ் தான் எல்லுன்னு எடுத்துருப்போம். இப்போ வாலோட ஏரியா பார்த்தோன்னா லென்த் இன்டூ ஹைட் அதுதான் ஏரியா. ஸோ இதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இங்கே வந்து மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ லென்த் ஹைட்டை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். திக்னஸ் இஸ் தி எல். ஸோ எல் இஸ் கொல்டு 0.2 மீட்டர். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, T1 T2. ஸோ டெல்டி கண்டுபிடிச்சிக்கலாம். தெர்மல் கனெக்டிவிட்டி வால் இஸ் 0.5 வாட் பர் மீட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். ஸோ கியூ இஸ் கொல்டு கே இன்டூ டெல்டி கேஏ டெல்டி பை எல். ஸோ இங்கே ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, மற்றபடி எல்லாமே ஓகே. இதை மிஸ்டேக் பண்ணால் ப்ராப்ளம் தப்பாயிடும். ஆன்சர் வந்து 1900 வாட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஃபர்னஸ் த ஹீட் லாஸ் த்ரோ தி 150 mm திக் சொல்லியிருக்காங்க. எல்இ ஸ்கூல் 150 mm எஸ்டிமேட்டட் டு பி. ஸோ ஹீட் லாஸ் கியூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் தெர்மல் கனெக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஆஃப்னு கேட்குறாங்க. டெல்டி ஈக்குவல் டு கியூ இன்டூ எல் பை கே. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் போட்டோம்னா 150 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் வந்து பிளேன் வால் இஸ் 20 சென்டிமீட்டர் திக் சொல்லியிருக்காங்க. எல் கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர். கே வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. டெல்டி கொடுத்துருக்காங்க. ஹீட் ஃப்ளோ கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கியூ ஈக்குவல் டு கேஏ டெல்டி பை எல் போட்டோன்னா ஆன்சர் வந்து 250 வாட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னஸ் ப்ரொவைடட் வித் இன்சுலேட்டிங் ரிஃப்ராக்டரி லைன் சொல்லியிருக்காங்க. ஓவரால் தெர்மல் கனெக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் லைனிங் எல் கொடுத்துருக்காங்க. இன்னர் அண்ட் அவுட்டர் டெம்பரேச்சர் T1 T2 கொடுத்துருக்காங்க. டெல்டி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுலேருந்து கியூ எடுத்தோன்னா ஹீட் லாஸ் கேட்குறாங்க. கே இன்டூ டெல்டி பை எல் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் போட்டோன்னா 60 ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபால் சர்ஃபேஸ் ஆஃப் 200 mm திக்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல் வந்து 200, T1 அண்ட் T2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கே கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டிருக்காங்க. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கே இன்டூ டெல்டி பை எல் போட்டோன்னா 63.75. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிஃப்ராக்ட் லைனிங் ஆஃப் திக்னஸ் எல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீட் லாஸ் எஸ்டிமேட்டட் டு பி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹீட் லாஸ் வந்து கிலோ ஜூல் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அது செகண்ட்ஸ்க்கு மாற்றணும், அப்போ தான் வாட் கிடைக்கும். கிலோ வந்து 10³, ஹவர் வந்து 3600 செகண்ட்ஸ் வரும். ஸோ இது போட்டோன்னா சப்ஸ்டியூட் பண்ணி கியூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கியூ இன்டூ எல் பை கே டைரக்ட் சப்ஸ்டியூஷன். Thank you, friends.